உக்ரைன் மக்களுக்கு இரண்டாவது தவணை உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ருமேனியா சென்றது இந்திய விமானம். உக்ரைன் மீது ரஷ்யா ரசாயன தாக்குதல் நடத்தலாம், இங்கிலாந்து அச்சம். பன்றியின் இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பெற்ற முதல் நபர் உயிரிழப்பு. சூடானில் பழங்குடியினர் இடையே மோதல், 14 பேர் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு, 250 பேர் வெளியேற்றம். பொருளாதார தடை விதிப்பதை தள்ளி போடுங்கள், அமெரிக்காவுக்கு ரஷ்யா வேண்டுகோள். உக்ரைன் மீது ரஷ்யா ரசாயன தாக்குதல் நடத்தலாம் என்று இங்கிலாந்து அச்சம் தெரிவித்துள்ளது. சிறிய உள்நாட்டுப் போரின் போது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதை நினைவு கூர்ந்துள்ள இங்கிலாந்து அதிகாரிகள், உக்ரைனிய தேசியவாதிகள் கார்கிவின் வடமேற்கே ஒரு கிராமத்தில் ரசாயன ஆயுதங்களை தயாரிப்பதாக ரஷ்யா கூறியதையும் மேற்கோள் காட்டி கூறியுள்ளார். ரஷ்ய படைகள் பொய்யாக குற்றம் சாட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ள இங்கிலாந்து அதிகாரிகள், இதனை காரணமாக கொண்டே ரஷ்யா ரசாயன தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு உதவ போலாந்து போர் விமானங்களை வழங்கியதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்து அந்நாட்டுக்கு உதவி செய்ய ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க விமான தளத்திற்கு அனைத்து MiG-29 போர் விமானங்களையும் வழங்க தயாராக இருப்பதாக போலந்து கூறியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய செய்தி தொடர்பாளர், போலந்தின் இந்த முடிவு மிகவும் விரும்பத்தகாத மற்றும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் நடந்த ஐநா அணுசக்தி மாநாட்டில் உக்ரைன் போரை பற்றி ரஷ்ய தூதுவர் தவறான தகவல்களை கூறியதாக கூறி ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். வியட்நாமில் நடந்த அணுசக்தி மாநாட்டில் உக்ரைனின் அணுசக்தி நிலையங்களை சுற்றி ராணுவ நடவடிக்கைக்கு ரஷ்யாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் தெரிவித்தது. அப்போது ரஷ்ய பிரதிநிதி உக்ரைன் போர் குறித்து தவறான தகவலை கூறியதால் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இந்த கூட்டத்தில் உக்ரைன் அணுசக்தி நிலையங்கள் அருகில் ராணுவ நடவடிக்கை நிறுத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. தவறான தகவலை கூறியதாக ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மக்களுக்கு இரண்டாவது தவணையாக உணவு, மருந்து உபகரணங்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படை விமானம் ருமேனியா சென்றடைந்தது. புகாரெஸ்ட் விமான நிலையம் வந்தடைந்த உதவிப் பொருட்களை ருமேனிய அதிகாரிகளிடம் வழங்க உள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா, உக்ரைன் அரசு கேட்டுக்கொண்டதை அடுத்து கடந்த 2 திகதி உதவிப் பொருட்களுடன் முதல் விமானம் சென்ற நிலையில் தற்போது இரண்டாவது தவணை மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் ஏராளமான பழங்குடி இனங்கள் காணப்படுகின்றன. இவர்களுக்குள் அவ்வப்போது மோதல் ஏற்படுவது வழக்கமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜோங்லே மாகாணத்தின் தூக் நகரின் பழங்குடியினத்தை சேர்ந்த இரு பிரிவினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்ட ஒரு பிரிவினருக்கு சொந்தமான கால்நடை பண்ணைக்குள் எதிர்த்தரப்பினர் புகுந்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர். இருதரப்பையும் சேர்ந்தவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் 14 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோதலால் ஏராளமான கால்நடைகளும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் மவுண்ட் மொராபி எரிமலை வியாழன் இரவு வெடித்து சிதறியது. இதனால் சுமார் 250 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள எரிமலையானது நள்ளிரவுக்கு முன்னும் பின்னும் என குறைந்து 7 முறை வெடித்து சிதறியது. எரிமலையில் இருந்து வெளியேறிய வெப்பமானது சுமார் 5 கிலோமீட்டர் வரை பரவியதாக தேசிய பேரிடர் தணிப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் அப்துல் முராரி தெரிவித்துள்ளார். எரிமலை வெடிப்பு சத்தம் பல கிலோமீட்டர் மைல் தொலைவில் கேட்டதாக அங்குள்ள குடியிருப்பு தெரிவிக்கின்றன. யோக்யகர்த்தா சிறப்பு மாகாணத்தில் உள்ள கிளாகா காட்சோ மற்றும் உம்புல் காட்சோ கிராமங்களிலும் மத்திய ஜாவாவின் கிளாட்டன் மாவட்டத்திலும் 253 பேர் தற்காலிகமாக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் இதுவரை எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைன் மற்றும் அதனை அண்டிய நாடுகளுக்கு அமெரிக்கா அளிக்க உள்ள உதவித் தொகையின் ஒரு பகுதியாக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவியை உடனடியாக அளிக்கும் மசோதா அமெரிக்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனில் நிலவும் போர் சூழலால் அந்த நாட்டில் இருந்து 20 லட்சம் மக்கள் அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் உக்ரைனுக்கு உதவ 112 லட்சம் கோடி ரூபாய் நிவாரண உதவி இந்த ஆண்டில் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இந்த தொகை உக்ரைனுக்கு மட்டுமின்றி
இன்றி அதன் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ள அகதிகளின் நிவாரணத்துக்காகவும் கொரோனா பெருந்தொற்றின் சவால்களை எதிர்கொள்ளவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் ஒரு பகுதியாக 100,000 கோடி ரூபாய் தொகையை உடனடியாக அளிக்க அமெரிக்க பார்லிமென்ட்டில் மசோதா நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விற்பனை சந்தையும் முடங்கியுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கையால் ரஷ்யாவின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுபற்றி ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும் போது, ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விற்பனையை முடக்குவதன் மூலம் உலக சந்தை பெரும் பாதிப்பை சந்திக்கும். இந்த பாதிப்பு மேற்கத்திய நாடுகளிலும் எதிரொலிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எங்களை முடக்க நினைத்தால் நாங்கள் மாற்று வழிகளை யோசிப்போம். கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதன் விளைவுகள் என்னவாகும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யா என்ன செய்ய போகின்றது என்பதை உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில் ரஷ்யா தனது நலனை பாதுகாக்க வேண்டிய தேவையாகும். இதற்காக ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிப்பதை தள்ளி வைக்க வேண்டும். ரஷ்யா மீது அமெரிக்கா நேரடி போரை நடத்துவதற்கு பதில் பொருளாதார போரை நடத்துகின்றது. இதனை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உலக சந்தையில் ரஷ்யாவின் பணப்பரிமாற்றத்தை முடக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும், இது மேற்கத்திய நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையோர பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 4 பேர் இறந்த வடக்கு நியூ சவுத் வேல்ஸில் உள்ள லெஸ்மோர் நகருக்கு விஜயம் செய்த போது பிரதமர் ஸ்காட் மோரிசன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தேசிய அளவில் இது ஒரு பெரிய பேரழிவு என்று பிரதமர் ஸ்காட் மோரிசன் விபரித்தார். முந்தைய தேற்கு அரைக்கோள கோடை காலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ பேரழிவுக்கு பதிலளிக்கும் வகையில் 2020 டிசம்பரில் சட்டம் இயற்றப்பட்டது இருந்து வெளியாகும் முதல் அறிவிப்பு இதுவாகும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகையை பெறுவதற்கு அடையாள ஆவணங்களை வழங்க வேண்டியதில்லை என்றும், சில சூழ்நிலைகளில் மாநில அரசுகள் உதவி கோராத பகுதிகளில் மத்திய அரசாங்கம் சுதந்திரமாக செயற்படலாம் என்றும் இந்த சட்டத்தின் அர்த்தமாகும். கனமழை நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்லாந்து மாநிலங்களில் தற்போதைய அவசர நிலையை உருவாக்கியுள்ளது. அங்கு வெள்ளத்தில் மூழ்கிய சில சமூகங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தீயில் போராடி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீரில் மூழ்கி காணாமல் போன என்டூரன்ஸ் என்ற கப்பலின் சிதைவுகள் 107 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆய்வாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1915 பிப்ரவரி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் நகரில் இருந்து புறப்பட்ட இந்த மரக்கப்பல் வெடல் கடலில் மூழ்கி இருந்தது கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தென்முனை பெருங்கடலின் ஒரு பகுதியான வெடல் கடலின் 9,868 அடி ஆழத்தில் கப்பல் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக போக்லாந்து கடல்சார் பாரம்பரிய அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் இதயத்தை மாற்றறுவை சிகிச்சை மூலம் பெற்ற முதல் நபரான அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பென்னட் 2 மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்துள்ளார். இந்த தகவலை அறுவை சிகிச்சையை செய்த வைத்தியசாலை புதன்கிழமை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்தில் உள்ள வைத்தியசாலையில் 57 வயதான பென்னட் செவ்வாய்க்கிழமை இறந்துள்ளார். மேலும் இறப்புக்கான சரியான காரணத்தை வைத்தியர்கள் இதுவரை வெளியிடவில்லை. பென்னட் மனித இதயத்திற்கு தகுதி பெற முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். அதனால் பன்றியின் மரபணு மாற்றப்பட்ட இதயம் பொருத்தப்பட்டது. இரக்கம் உள்ள நோய் தடுப்பு சிகிச்சை கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்டது. பல தசாப்தங்களாக ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று அழைக்கப்படும் விலங்குகளின் உறுப்புகளை மனிதர்களுக்கு பயன்படுத்த மருத்துவர்கள் முயற்சித்து வருகின்றனர். அதில் கலவையாக வெற்றியும் பெற்றுள்ளனர். 1984 கலிபோர்னியாவில் உள்ள மருத்துவர்கள் ஒரு பெண் குழந்தையின் இதயத்தை ஒரு பபூன் குரங்கின் இதயத்தை பொருத்தி காப்பாற்ற முயன்றனர். ஆனால் 21 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் இறந்து இத்தகைய சிகிச்சைகள் மிகவும் ஆபத்தானவை என்றாலும், நோயாளிகள் அந்த ஆபத்தை உணர்ந்திருந்தால் தாங்கள் இன்னும் அந்த பரிசோதனை சிகிச்சையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புவோம் என சில மருத்துவ நெறிமுறை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.